அனைவருக்கும் வணக்கம். நான் கதிர்வன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட பெய்டு மெம்பர்ஷிப் இருக்கு, 59ல இருந்து 599 வரலாம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான சிக்னல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி $42,000 வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு $41,000 இல்லைன்னா $40,000 வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 39,300 இந்த ரேஞ்ச் வரலுமே ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து கண்டினியூவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருந்ததுனால இன்னைக்கு ஒரு சண்டே கண்டிப்பா டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டா இந்த ஒரு கோடு போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேயா, ஸோ கண்டினியூவா டவுன் ஆகும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் இந்த ரேஞ்சில தான் வந்து போயிட்டு வந்து இருக்கும். ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் பை பண்ணணும்னு நினைச்சிங்களோ அது ஒரு ரைட்டான டைம் இது. ஓகேயா, ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் டவுன் ஆனாலும் ஒரு $38,000 இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அதுக்கும் கீழெல்லாம் ரொம்ப டவுன் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே டவுன் இருக்கு, வரும் 38,370 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பை ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் வந்து பை ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அகைன் வந்து அப் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போ இன்னைக்கு டேட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் வந்து சண்டே இன்னைக்கு. ஓகேயா, ஸோ நமக்கு இன்னைக்கு மண்டே அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகுது. ஸோ மறக்காம யார் யாரெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இதுக்கப்புறம் ரேட் ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட் வந்து ஏறும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 42,000 வந்துருக்குல்ல, ஸோ அடுத்து நமக்கு ஏறுறது வந்து 43-45 வரலும் ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இப்பவே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேயா, ஸோ என்ன மாதிரியான காயின்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றது சொல்றேன். தயவு செஞ்சு ஷார்ட் பீரியட்ல வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல ரேட் ஏறும்போது எதுக்குடா வித்தோம் அப்படின்றது மாதிரி ஆயிடும். ஓகேயா, அதுக்கப்பட்சம் ஒரு 1 வீக்கு இந்த மந்த் 15th ஓரளவுக்கு நல்ல பாசிபிளான ஒரு இன்கம் வந்து வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகேயா, ஸோ இந்த எஸ்சி காயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு நல்ல ஹப் வந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு இப்போ பழையபடி வந்து ரேட் வந்து கம்மியில் வந்து இருக்கு. சரியா, ஸோ இப்போ இந்த காயின் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, லாங் டைம் ஆகட்டும் ஷார்ட் பீரியடாக இருக்கட்டும் இந்த காயின் வாங்கி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ₹1.12 இந்த ரேஞ்சில் வந்து இருந்துட்டு உங்களுக்கு கண்டினியூவாக ₹1.50 ஒரு ஏறி இருக்கு. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மட மடன்னு எல்லாரும் சேல்ஸ் பண்ணி கம்மியாக இருக்கு, திருப்பி இந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கி வைக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி வந்து வைக்கலாம். அடுத்து நம்ம என்ன காயின் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IOST இருக்கு, 8% கம்மியாக இருக்கு. பார்க்கலாம், அது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ₹1.94, ₹2.12, ₹20 ரேட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின் தான். ஓகேயா, தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு சேல் டார்கெட் பக்கத்துலேயே போடுங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த மாதிரி சேல் டார்கெட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் லாபம் வந்தால் போதும் அப்படின்றது மாதிரி போடாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல இது வந்து கிடைக்கும். ஸோ இந்த காயின் வந்து கீப், இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்கோப்பான காயின் தான். நேற்று 25 ரூபா வரல ஏறிட்டு இப்போ 21 ரூபா 20 ரூபா வரல இறங்கிட்டு திருப்பி வந்து ஏறிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த காயினும் நம்ம வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். ஷார்ட் பீரியடில் வேணும் அப்படின்னா 24 ரூபா 24 ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். 24 ரூபா 50 பைசாவும் போடலாம். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே மைனஸில் பாருங்கள். ஓகேயா, இந்த மாதிரி சேஞ்சுன்றதை கொடுத்துட்டு எந்தெந்த காயின்லாம் வந்து மைனஸில் இருக்கோ அந்த காயின் மேக்ஸிமம் வாங்குங்க. ஓகேயா, கம்மியாக இருக்கும் போது வாங்குங்க, அதிகமாக இருக்கும் போது வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது புதுசாக இருக்கிறவங்களுக்காக. ஓகேயா, ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும், மற்ற 20 நாள் வந்து டவுனில் இருக்கும். நீங்கள் டவுனில் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா 75% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் அதிகமான ரேட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% லாஸ் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன காயின் பார்க்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ WRX பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மார்னிங்கு. ஓகே, ஸோ WRX பாருங்கள், 82 ரூபா 70 பைசாவில் வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ 72 ரூபா 85 பைசா இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கலாம். ஆல்ரெடி வந்து 95 ரூபா இந்த ரேட்டில் ஏறு இருக்குது 2 நாள் முன்னாடி. ஸோ இப்போ கம்மியான ரேட்டில் தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகே, இப்போ இருக்கிற ரேட்டுக்கே கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ 90 ரூபா இந்த காயினில் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நாளில் வந்து அதிகபட்சம் ஒரு 120 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி ரேட் வரும். அந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். WRX வாங்கலாம், மேட்டிக் வாங்கலாம். ஓகேயா, ஸோ இந்த காயின்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம்.
ஓகே, அடுத்து என்ன காயின் பார்க்கலாம்? ஐசிபி காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்லாம் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5% வந்து இப்போ மைனஸில் வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ ஐசிபி காயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3600 இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஆல்ரெடி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 3000 குள்ளேயும்லாம் கூட இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கலாமான்னா தாராளமாக நீங்கள் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கூட தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஷார்ட் பீரியடில் வேணால் ஒரு 3300 வந்து சேல் டார்கெட் வந்து போடுங்க. இது 4 hour கேண்டிலில் வச்சு பார்க்கலாம் எவ்வளோலாம் ஒரு ரீச் வந்து ஆயிருக்கு அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 இந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆயிருக்கு. இது வந்து ஜூலை மாதத்துலேயே வந்து இந்த ரேஞ்ச் வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, அதே மாதிரி டென்ட் காயின் வாங்குங்க. டென்ட் காயின் பார்த்தீங்கன்னா 18 paisa தான் இருக்குது. ஸோ லாங் டைம் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ டென்ட் காயின்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ இருக்கிற ரேட்டு. 19ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 paisa இருந்து இப்போ 18 paisa இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா இந்த காயின்லாம் வந்து 1 rupee அந்த மாதிரிலாம் ரீச் வந்து ஆன காயின் பாருங்க. ஓகேயா, ஸோ 1 rupee இந்த ரேஞ்சில் வந்து ரீச் வந்து ஆன காயின். ஸோ இப்போ இருக்கிற ரேட்லேருந்து 1 rupee ரீச் ஆனாலும் உங்களுக்கு 4x லாபம் வந்து கிடைக்கும். லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்க. சிடிஎஸ்ஐ இந்த காயின் பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின். சிடிஎஸ்ஐ இந்த காயின் வந்து ஏறிச்சுன்னா நல்ல ரேட் வந்து ரீச் ஆகுது, இறங்கினாலும் அதே மாதிரி வேகமாக இறங்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பாருங்கள், 31 rupee. ஸோ ஒரு லாஸ்ட்டு 2-3 நாள் முன்னாடி கூட 36 rupee அந்த மாதிரி ரேட்டு வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஓகேயா, ரெகுலர் ட்ரேடிங்க்கு இந்த காயின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ரேட் வந்து அதிகமாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 70 rupee 72 rupee அந்த ஒரு நாள் ட்ரேட்லேயே. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பைனான்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் காயின் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஓகேயா, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரேட் வந்து ரீச் வந்து ஆகும். சரியா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டாக வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ஜின் பார்க்கலாம். ஸோ என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 105 rupees இருக்குது. சரியா, ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு என்ஜின் வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்களா வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி டவுன் ஆனாலும் கண்டினியூ வந்து உங்களுக்கு அப் வந்து ஆகும். ஸோ 115 rupees இந்த ரேட்டில் வந்து ரீச் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால என்ஜின் வந்து வாங்கலாம். இன்கேஸ் அது கம்மி ஆனாலும் கூட கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும், அதுலேருந்து விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ என்ஜினோட பாருங்கள், என்ஜினு ஜூன் மாதத்துல எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க, 280 rupees அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு கம்மி தான். ஒரு மாதம் அதை 10 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ரேட் ஒரு 10 நாள் என்ன ஆகும், ஒரு 130 rupees அந்த மாதிரிலாம் ரேட் வந்து 150 rupees இந்த மாதிரி ரேட்லாம் ரீச் ஆகும். அதுக்குன்னு போக போக வந்து அப்படியே அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா, ஷிப்பு பாருங்க, ஷிப்பு வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோவாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 10-15 நாளே வந்து கிட்டத்தட்ட கம்மியான ரேட்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த கம்மியான ரேட்டை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேயா, நம்ம லாங் டைம் பார்க்கும்போது ஷிப்போட க்ரோத் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், 0.7007 இந்த ரேஞ்சுக்கு இந்த லெவல் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 0.0007 ஏறுனா ஒரே கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி ரேட் ஏறி இருக்கு, திருப்பி வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இருக்க இந்த ரேட்டில் வாங்கிட்டு ஸோ இந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கூட திருப்பி அகைன் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது திருப்பி வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். லாங் டைமுக்கு வச்சிருக்கிறது ஹோல்ட் பண்ணி தனியாக ஒரு கோடி காயினாக தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கோடி காயின் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees அந்த ரேஞ்சு தான் வரும், 5000 rupees 5500 rupees வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 rupees கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். 3000 rupees 3500 rupees சேல்ஸ் பண்ணிக்கணும். திருப்பியும் கம்மியாக இருக்கும்போது வந்து வாங்கிக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அப்புறம் ப்ரோ நீங்கள் சொன்னீங்க தான் நான் விற்றேன் லாஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை அப்படியே கண்டினியூவாக போனாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த இடத்துலலாம் மேலே போகும்போது ஏன் இந்த இடம் பர்டிகுலராக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து டவுன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கும், நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருப்பாங்க. ஓகேயா, ஸோ அதனால தான் வந்து வந்துடுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோடனே உங்களுக்கு பை ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான ரேஞ்சிலேயே வந்து பை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது பாருங்க. ஏன்னா இங்கே கீழே பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ரேட் வந்து இதுக்கும் மேலே கீழே போச்சுன்னா நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் இறங்கிறதுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஓகேயா, அதே மாதிரி இப்போ அந்த 1-inch காயின் வந்து பார்க்கலாம். 1-inch காயின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேட் ஏறிட்டு தான் இறங்கிருக்கு, 171 rupees வரலாம். ஓகேயா, ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி வைங்க இந்த காயின். 1-inch காயின் டெஃபி ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு மட மடம்னு நல்ல ரேட் வந்து ஏறுப்பாருங்க. 600 rupees இந்த ரேட்லாம் வந்து இருந்திருக்கு. ஃபியூச்சரில் எல்லாம் இதெல்லாம் வந்து 1000 rupees மேலே வந்து ஃபியூச்சர்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க, 1000 rupees மேலெலாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேயா, அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு கழிச்சு என்ன ப்ரோ 1000 rupees வரலன்னு கேட்க வேணாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேட்லேருந்து உங்களுக்கு 2x ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 rupees அந்த மாதிரியாவது 1 மாதம் 2 மாதத்தில் வந்து 500 rupees மினிமம் ரீச் ஆகிடும். ஓகேயா, ஸோ அது வந்து கன்ஃபார்மாக ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்